பாரதத்தின் தென் எல்லையான கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆரல்வாய் மொழியிலிருந்து கேரள மாநிலம் ஆலப்புழை மாவட்டம் அரூர் வரையிலான மிகப்பெரிய நாடுதான் திருவிதாங்கூர். பல்வேறு சிறிய நாடுகளை படைபலத்தினால் வென்று இன்றைய கேரள மாநிலத்தின் தென்பகுதிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து மிக திறமையாக நிர்வாகம் செய்த மாமன்னர்தான் மார்த்தாண்டவர்மா. இவர் வெறும் 23 வயதிலேயே மாமன்னராக பதவியேற்றார். தனக்கு எதிரான அத்தனை சதிகளையும் முறியடித்து எதிரிகள் அனைவரையும் இரக்கமின்றி கொன்று குவித்தும் தன்னுடைய அரியணையை பலப்படுத்தினார். தன்னுடைய திறமையான நிர்வாகத்தினாலும் யுக்தியினாலும் திருவிதாங்கூரை திறமையாக ஆட்சி செய்தார். தன்னுடைய அதிகாரம், நாடு மற்றும் தன்னுடைய உரிமைகளை ஸ்ரீ பத்மநாபனுக்கு சமர்ப்பித்து அவருடைய தாசனாகவே மாறி இறை அருளாலும் தன்னுடைய வீர தீரத்தாலும் இந்த மார்த்தாண்டவர்மா திருவிதாங்கூரை ஆண்டு வந்தார். தென் திருவிதாங்கூரில் இன்றைய குமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் நகரை ஒட்டி பச்சை பசேல் என்ற புல்வெளிகளும் கோவில் குளங்களும் நிறைந்த அழகான சிறிய கிராமம்தான் நட்டாலம். இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் மகாராஜாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். பத்மநாபபுரம் அரண்மனையில் பணிபுரிந்தவர்களும் மன்னரின் படை வீரர்களும் இந்த அழகான கிராமத்திலேயே வசித்து வந்தனர். நட்டாலத்தில் உள்ள சிவன் கோவில் கிராம மக்களின் விருப்பத்திற்கேற்ப முதல் தேர்வாக இருந்தது. இந்த கோவிலில் அர்ச்சகராக இருந்த மருதன் குளங்கரை குடும்பத்தைச் சேர்ந்த வாசுதேவ நம்புதிரி அவர்களுக்கும் மேக்கோடு வீட்டைச் சேர்ந்த தேவகி அம்மாளுக்கும் 1712 ஏப்ரல் 23 தேதி நீலகண்ட பிள்ளை என்ற தேவ சகாயம் மகனாய் பிறந்தார். நீலகண்டனின் தாய் மாமனான ராமன் பிள்ளை நீலகண்டனை தலைநகரின் அருகிலிருந்த பறைக்கோடு கரைகண்டனா என்ற பள்ளியில் சேர்த்தார். பனை ஓலையில் எழுத்தாணியால் எழுத நீலகண்டன் கற்றுக்கொண்டார். இவர் தமிழ், மலையாளம், சமஸ்கிருதம், வேதங்கள், தத்துவங்கள், ஆயர்கலைகள், யுத்தக்கலைகள் ஆகிய எல்லா கலைகளிலும் இவர் இங்கு கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்றார். முதலில் வீட்டின் குடும்பத் தலைவரின் உதவியாளராகவும் பின்னர் குடும்பத் தலைவராகவும் அவர் உயர்ந்தார். விளையாட்டுத் துறையிலும் போர்க்கலையிலும் திறமை வாய்ந்தவரான இந்த நீலகண்டன் திருவிதாங்கூர் படைப்பிரிவில் சேர்ந்து நாட்டிற்கும் ராஜாவிற்கும் சேவையாற்ற துவங்கினார். வீரமும் துணிச்சலும் நிறைந்த இந்த மாவீரனின் திறமைகளை கண்டு வியந்த மகாராஜா மார்த்தாண்டவர்மா நீலகண்டனுக்கு பல்வேறு பொறுப்புகளை வழங்கினார். வேணாட்டில் இருந்த 8 தாலுகாவிற்கு நிர்வாகியாகவும் நாட்டில் உள்ள அனைத்து படை வீரர்களுக்கும் சம்பளம் வழங்குகின்ற கருவூல அதிகாரியாகவும் மகாராஜா அவரை நியமித்தார். மிக திறமையானவரும் மாவீரனும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் இந்த நீலகண்ட பிள்ளை. இவர் மகாராஜா தனக்கு அளித்த அனைத்து பொறுப்புகளையும் ஆத்மார்த்தமாக செய்து மகாராஜாவின் நம்பிக்கைக்குரியவராக மாறினார். இங்கனம் மகாராஜாவிற்கு நெருக்கமானவராகவும் அதிகாரிகளின் அன்பிற்கு பாத்திரமானவராகவும் இவர் விளங்கினார். திருவிதாங்கூர் வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது 1743 நடந்த குலச்சல் யுத்தம். திருவிதாங்கூரில் ஐரோப்பிய படையான டச்சு படையினரை தோல்வியடைய செய்த சம்பவம் திருவிதாங்கூர் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது. நீலகண்ட பிள்ளையின் வாழ்க்கை மாற இந்த குலச்சல் யுத்தம் ஒரு காரணமாகவே அமைந்தது. கேப்டன் உஸ்தாபியூஸ் வெனிடி டிலனாய் என்னும் டச்சு கடற்படையின் தளபதியின் தலைமையில் நடைபெற்ற கடல் யுத்தத்தில் மார்த்தாண்டவர்மாவும்
ராமையா தளபதியும் மேலும் நீலகண்டனும் கடற்கரையை சேர்ந்த மாவீரர்களும் இணைந்து போரிட்டதும் 1741 அதன் பிறகு ஜூலை 31 டச்சு படையினர் தோல்வியடைந்தனர். நவீன யுத்தக்கலையில் நிபுணத்துவம் வாய்ந்த டச்சு படையினர் திருவிதாங்கூர் என்னும் சிறிய நாட்டுப்படையிடம் தோல்வியை தழுவியது. டிலனோயும் மற்ற படை வீரர்களும் கைது செய்யப்பட்டார்கள். திருவிதாங்கூர் மன்னருக்கு கீழ்ப்படியவும் படைப்பிரிவில் சேருவதற்கு சம்மதித்த காரணத்தினால் கைது செய்யப்பட்டவர்கள் திருவிதாங்கூரில் வசிக்க மன்னர் அனுமதித்தார். உதயகிரி கோட்டையில் அலுவலக நிமித்தமாக சந்திக்க வேண்டியிருந்ததால் டிலனோயும் நீலகண்டனும் நெருங்கி பழகி வந்தனர். இந்த நெருக்கம் அருமையான நட்பாகவும் இணைப்பிரியா உறவாகவும் மாறியது. ஒரு முறை மிகவும் கவலையுடன் காணப்பட்ட நீலகண்டனிடம் கவலைக்கான காரணம் என்னவென்று அவர் விசாரித்தார். அப்போது நீலகண்ட பிள்ளை தன்னுடைய குடும்பத்தில் நடந்த துக்கங்களையும் பிரச்சனைகளையும் கூறினார். நோயினால் மரணங்கள், கால்நடைகள் இறந்ததால் ஏற்பட்ட நஷ்டங்கள் என்று தனக்கு நிகழ்ந்த ஒவ்வொன்றாய் எடுத்து கூறுகிறார். அதற்கு தான் பரிகாரம் செய்ததையும் ஒவ்வொன்றாய் எடுத்து கூறுகிறார். ஹோமங்களையும் யாகங்களையும் செய்தும் எந்த பலனும் இல்லை என்று கூறுகிறார். எதனால் தன்னுடைய குடும்பத்திற்கு இவ்வாறு தொடர்ந்து துன்பங்கள் நடக்கிறது என்று கேட்டதற்கு, துன்பங்களும் நோய்களும் கடவுளின் தண்டனை அல்ல, மாறாக நோய்களும் நாம் அனுபவிக்கும் தண்டனையும் தான் நம்மை கடவுளை குறித்து மேலும் அறியவும் கடவுளை குறித்து புரிந்து கொள்ள வழிவகுக்கும் என்று அவர் தன் நண்பனிடம் விளக்குகிறார். வேதாகமத்தில் ஜோவிற்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் பின்னர் கடவுளின் ரட்சிப்பும் குறித்து நீலகண்டனுக்கு அவர் விளக்குகிறார். தண்டனைகளை அளிப்பவர் அல்ல, அனைவரையும் ரட்சிப்பவரான கருணை கடலான இறைவனை பற்றிதான் டிலனாய் நீலகண்டனுக்கு விளக்குகிறார். அந்த கடவுளை அளவிலா அன்பிற்கு பாத்திரமாக்கும் பொழுது சோதனைகளில் ஒருபோதும் தோற்பதில்லை என்று நீலகண்டனுக்கு அவர் விளக்கி கூறுகிறார். ரட்சிப்பின் வழியை தேர்ந்தெடுக்கும் எண்ணம் இயல்பாக நீலகண்டனின் மனதில் உருவானது. அந்த ரட்சிப்பின் வாசலை அடைய தனக்கும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டுமென்று நீலகண்டன் அவருடைய நண்பனை வேண்டி கேட்கிறார். கடற்கரை ஓரத்தில் வசித்தவர்கள் மட்டும்தான் அந்த காலத்தில் கிறிஸ்தவத்தை தழுவ அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. உள்பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு கிறிஸ்தவத்தை தழுவ அனுமதி அளிக்கவில்லை. அதையும் மீறி கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மிக கொடூரமான தண்டனை வழங்கப்பட்டது. கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டால் ஏற்பட போகும் பிரச்சனைகளை எடுத்து கூறி நீலகண்டனின் மனதை மாற்ற அவர் எவ்வளவோ முயற்சி செய்தார். தான் அறிந்து உணர்ந்து கொண்ட இந்த ரட்சிப்பிற்காக அனைத்து பதவிகளையும் பொறுப்புகளையும் துறப்பதாக தன்னுடைய நண்பனிடம் நீலகண்டன் கூறினார். நீலகண்டனின் இந்த இறை விசுவாசத்தை கண்டு பிரமித்த டிலனாய் திருவிதாங்கூர் ராஜ்யத்தின் வெளியில் இருந்த வடக்கன்குளம் கத்தோலிக்க தேவாலய பங்கு தந்தையான ஜான் பாப்பிஸ்ட் புத்தாரி என்பவரிடம் டிலனாய் கடிதத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார். கிறிஸ்தவராக மதம் மாற வேண்டும் என்ற எண்ணத்துடன் டிலனாயின் கடிதத்துடன் வடக்கான் குளத்தை வந்து சேர்ந்த நீலகண்டனுக்கு ஞானஸ்தானம் வழங்க பங்கு தந்தை புத்தாரி சம்மதிக்கவில்லை. திருமுழுக்கு பெற வேண்டும் என்கின்ற அவருடைய ஆசை உண்மையானதா என்று அறிவதற்காகத்தான் பங்கு தந்தையான புத்தாரி முதலில் சம்மதிக்க மறுத்தார். அரண்மனையில் பல்வேறு பெரிய பொறுப்புகளை வகித்திருந்த நீலகண்டன் கிறிஸ்தவத்தை தழுவினால் ஏற்பட போகும் பிரச்சனைகளை ஃபாதர் புத்தாரி நன்கு அறிந்திருந்தார். அதன் பிறகு 9 காலம் வடக்கான் குளத்தில் தங்கியிருந்து
நீலகண்டன் கிறிஸ்தவ மத போதனைகளை முழுமையாக கற்றுக்கொண்டார். அவர் தனது 32வது வயதில் 1748 மே 14 ஃபாதர் ஜான் புத்தாரி நீலகண்டனுக்கு திருமுழுக்கு செய்து வைத்தார். மன்னருக்கும் நாட்டிற்கும் நம்பிக்கைக்குரியவராக தன்னுடைய அலுவல் பணியை தேவசகாயம் செய்து கொண்டிருந்த போதும் தான் அறிந்து கொண்ட ரட்சிப்பின் மகிழ்ச்சியையும் சுவிசேஷத்தின் பெருமையையும் தான் சந்திப்பவர்களிடத்திலெல்லாம் எடுத்து கூறி கொண்டிருந்தார். வெறும் பேரளவிற்கு கிறிஸ்தவராக வாழாமல் விவிலியத்தின் படி தன் வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொண்டு அவர் இயேசுவிற்கு சாட்சியாக இருந்தார். மூட நம்பிக்கைகளுக்கும் அர்த்தமில்லா சடங்குகளுக்கும் நீதி மறுப்பிற்கும் ஆதிக்கத்திற்கும் எதிராக தேவசகாயம் குரல் எழுப்பினார். ஒரு பரிபூர்ண சுவிசேஷியாக நீதி மற்றும் அன்பின் வழியில் அவர் இயேசுவை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்க ஆரம்பித்தார். தன்னுடைய வெண்கல குரலால் சுவிசேஷத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க ஆரம்பித்தார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி மறுக்கப்பட்டவர்களுக்கும் நம்பிக்கை ஒளியாக திகழ்ந்தார். சமூக நீதி, சம உரிமை, சமபந்தி விருந்து மற்றும் ஜாதிகளுக்கு எதிரான நிலை ஆகியவைதான் சுவிசேஷத்திற்கான வழிகள் என்று அறிந்து கொண்ட தேவசகாயம் அவைகளில் மிக உறுதியாகவும் இருந்து இயேசுவை குறித்து மக்களுக்கு அறிவித்தார். தேவசகாயத்தின் மறைசாட்சியினாலும் சுவிசேஷ பிரசங்கத்தினாலும் 3000 அதிகமான மக்கள் இயேசுவை கடவுளாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டதாக ஃபாதர் ஜான் புத்தாரி தெரிவித்தார். அனைவரையும் சமமாக பாவித்த தனது குணத்தினாலும் சுவிசேஷ பிரசங்கங்களின் வழியாகவும் பொதுமக்களிடமும் படை வீரர்களிடமும் அவருடைய பெரும் புகழ் பரவியது. ஆதிக்க சக்தியினரும் ஆட்சியாளர்களும் தேவசகாயத்திற்கு கிடைத்த வரவேற்பையும் கிறிஸ்தவ மதத்தின் வளர்ச்சியையும் கண்டு மிகவும் பொறாமையடைந்த ஆதிக்க ஜாதியினரும் ஆட்சியாளர்களும் தேவசகாயத்தின் இந்த செயல்களையும் கிறிஸ்தவ மதத்தின் வளர்ச்சியையும் தடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினர். எளிமையும் ஞானமும் நிறைந்த தேவசகாயமும் ஞானப்பூவும் இவ்வுலக சுகபோகங்களை மிக துச்சமாகவே எண்ணினர். தங்களுக்குரிய சொத்துக்களையும் பதவிகளையும் வசதிகளையும் வேண்டாம் என்று ஒதுக்கினர். அவை அனைத்தையும் உறவினர்களுக்கும் தேவைப்பட்டோருக்கும் வழங்கினர். சுகம் துக்கம் இரண்டையும் சமமாகவே பாவித்தனர். அனைத்து சோகங்களையும் பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை தேவசகாயம் பெற்றிருந்தார். ஞானப்பூவின் நிரந்தர பிரார்த்தனையின் பலனாக தேவசகாயம் மனசக்தியை அனுபவித்தார். ஊர் அர்ச்சகர்களும் நிலப்பிரபுக்களும் அரச குடும்பத்தினரும் நாயர் சமுதாய பிரமுகர்களும் தேவசகாயம் பிள்ளைக்கு எதிராக ஒன்றாக அணிவகுத்தனர். அவர்கள் திவானாக இருந்த தளபதி ராமையா அவர்களிடம் தேவசகாயத்திற்கு எதிரான புகாரை அளித்தனர். உயர் ஜாதியில் பிறந்தவர்கள் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற விதியை மீறியதாகவும் தேவசகாயத்தின் செயல்பாடுகளால் மேல் ஜாதியினர் கிறிஸ்துவிற்கு விரோதமாக மாறுவது நாட்டிற்கு ஆபத்தானது என்று அவர்கள் புகார் அளித்தனர். தளபதி ராமையாவோ கிறிஸ்துவ மத பிரச்சாரங்களும் தேவசகாயத்தின் பிரச்சாரங்களும் உடனடியாக நிறுத்தப்படவில்லை என்றால் நாட்டில் மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படும் என்று மகாராஜாவை நம்ப வைத்தார். நாட்டின் எதிரிகளுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் ஆட்சி மற்றும் அரண்மனை ரகசியங்களை உளவு பார்த்து கூறியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. தேவசகாயத்தை 1749 பிப்ரவரி 27 நாள் கைது செய்வதற்கு மகாராஜா உத்தரவிட்டார். கைது செய்யப்பட்ட தேவசகாயத்தை அரசரின் முன் நிறுத்துவதற்காக வீரர்கள் அழைத்து வந்தனர். கத்தோலிக்க மதத்தை துறந்தால் உயர் பதவி உனக்கு வழங்கப்படும் என்று மகாராஜா அவருக்கு வாக்குறுதி அளித்தார். ஆனால் தான் உணர்ந்து அனுபவித்த இயேசுவை மறந்துவிட்டு எப்பதவியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கிறிஸ்துவ மதத்தை விசுவாசிப்பதற்காக எத்தகைய தண்டனையையும் ஏற்றுக்கொள்வேன் என்றும் அவர் தெரிவிக்கிறார். இதனை கேட்டு கோபமடைந்த மகாராஜா அவரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார்.
அரசின் உத்தரவுப்படி தேவசகாயத்தை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு இரு வீரர்கள் அவரது இல்லத்திற்கு வருகிறார்கள். அரச கட்டளையை அறிந்து கொண்ட டெலனாய் தேவசகாயத்தின் இல்லத்திற்கு வந்து அவருக்கு ஆறுதலையும் உறுதியையும் கூறினார். இயேசுநாதர் ஜெருசலோம் தோட்டத்தில் இரத்தத்தை வியர்வையாக சிந்தியதை அவர் நினைவுபடுத்துகிறார். விசுவாசம் சோதனைக்குள்ளாக்கப்படும் சந்தர்ப்பம் இதுவென்றும் திட மனதுடன் இயேசுவிற்காக உறுதியுடன் இருக்க வேண்டும் என்றும் டெலனாய் அவரை கேட்டுக்கொண்டார். பத்மநாபபுரம் கோட்டையில் தெற்கு பகுதியில் இருந்த பரலோக மாதா தேவாலயத்தில் வைத்து ஃபாதர் ஆரஃப் என்பவரிடமிருந்து தேவ சகாயமும் ஞானப்பூவும் அவரிடமிருந்து திவ்ய காருண்யம் பெற்றுக்கொள்ள ஃபாதர் தேவ சகாயத்தின் பாதுகாப்பிற்காக தூய செபாஸ்டியன் சொரூபத்தையும் அளித்தார். தேவ சகாயமும் விசுவாசத்திற்காக உயிரையே துறந்து இரத்த சாட்சியான தூய செபாஸ்டியனின் முன்மாதிரியாக தீர்மானித்தார். இவ்வாறான அசாதாரண தைரியத்துடனும் சக்தியுடனும் இயேசுவிற்காக இரத்த சாட்சியாகவும் மாற தேவ சகாயம் தயாரானார். துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொள்ள சக்தி அளிக்க மாதாவை வேண்டிக் கொள்ளுமாறு மனைவி ஞானப்பூவிடம் தேவ சகாயம் கேட்டுக்கொண்டார். தேவ சகாயத்தை கைது செய்த பிறகு மிகச் சிறிய அறையில் எழுந்து நிற்கவோ மூச்சு விடவோ கூட இயலாத நிலையில் அவரை அடைத்து வைத்தார்கள். 1750 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மார்த்தாண்டவர்மா மகாராஜா திருவிதாங்கூர் ராஜ்யத்தை ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கு தானமாக அளித்தார். தேவ சகாயத்தின் மனதை மாற்றி ராஜாவிடமிருந்து சலுகைகளையும் வெகுமதிகளையும் பெறுவதற்காக பலரும் முயற்சி செய்தனர். தேவ சகாயத்தை எருமை மாட்டின் மீது முதுகு பக்கமாக அமர வைத்து கைகள் இரண்டையும் கட்டி அகஸ்தீஸ்வரம், தூவாளம், கல்குளம், விளவங்கோடு, நெய்யாற்றின் கரை, நெடுமங்காடு, சிறையின் கீழே, திருவனந்தபுரம் ஆகிய 8 தாலுக்காக்களின் அதிகாரிகளின் முன்பாகவும் தேவ சகாயத்தை ஆஜர் செய்தார்கள். மிகவும் கொடூரமான பல தண்டனைகளை தேவ சகாயத்திற்கு அவர்கள் வழங்கினார்கள். உள்ளங்கால்களில் பிரம்பால் அடித்தும், கடும் வெயிலில் கட்டி வைத்து பிரம்பினால் முதுகில் அடித்தும், உடம்பில் ஏற்பட்ட காயங்களில் மிளகாயை அரைத்து தேய்த்தும், மிளகாயினால் தீமூட்டி அப்புகையினால் மூச்சு முட்ட வைத்து, உப்பு நீரை குடிக்க வைத்து, கட்டரும்புகள் நிறைந்த பானையில் வைத்து, சுண்ணாம்பு சூளையில் வைத்து, எருக்கும்பு மாலையை இட்டு, எருமையின் மீது அமர வைத்து, ஜண்டமேளம் வாசித்து, ராஜவீதிகளில் நடக்க வைத்து, கிண்டல் கேலிகள் செய்து அவரை இவ்வாறு பல்வேறு விதங்களில் தண்டித்து மக்கள் மகிழ்ந்தார்கள். இவ்வாறு பல தண்டனைகளை 3 வருட காலம் தேவசகாயம் அனுபவித்தார். கிறிஸ்தவத்தை தழுவ நினைப்பவர்களுக்கு ஓர் எச்சரிக்கையாகவே இது அமைந்தது. அவரை எருமையின் மீது அமர வைத்து எருக்கம்பு மாலை சூட்டி உடம்பு முழுவதும் முள் கம்பியினால் அடித்து உதைத்து அதனால் ஏற்பட்ட காயங்களில் மிளகாயை தேய்த்து வேதனையை ஏற்படுத்தியும் அவர் நம்பிக்கையுடன் பயணப்பட்டார். திருவிதாங்கூர் சிறையிலிருந்து புளியங்குறிச்சி செல்லும் வழியில் சிறிது நேரம் கடும் வெயில் தகிக்கும் பாறையின் மீது அவரை அமர வைத்தார்கள். மற்றவர்களோ மர நிழலில் ஓய்வெடுத்தார்கள். தாகத்தினால் நாவறண்டு போன தேவ சகாயம் சிறிது நீருக்காக கெஞ்சியதும் பழுத்த அழுகிய இலைகள் விழுந்த தண்ணீரை பருகுவதற்காக கொடுத்தார்கள். அந்த நீரையும் அவர் குடித்துவிட்டு தாகம் தீரவில்லை என்று மேலும் கேட்டதற்கு அந்த படை வீரர்கள் அவரை மேலும் அடித்து உதைத்தனர். மிகவும் வருத்தப்பட்ட தேவ சகாயம் அவர் தனது கை முட்டியினால் ஓங்கி பாறையின் மீது அடித்ததும் பாறையிலிருந்து சுத்தமான நீர் பீறிட்டு வந்தது. பாறையிலிருந்து வந்த அந்த ஊற்று நீரை அவரும் படை வீரர்களும் பருகினார்கள். அன்று முதல் அந்த பாறை முட்டடிச்சான் பாறை என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. புளியங்குறிச்சியிலிருந்து தேவ சகாயத்தை பெரும் வழியில் உள்ள தூக்கிலிட போகும் வீட்டிற்கு அழைத்து வருகிறார்கள். அங்கே வீட்டின் கிழக்கு பகுதியில் தோப்பில் வேப்ப மரத்தில் தேவ சகாயத்தை விலங்கினால் கட்டி வைக்கிறார்கள். ஆனால் பட்டு போயிருந்த அந்த வேப்ப மரமோ இவரை கட்டியவுடன் உடனடியாக துளிர்த்தது. இந்த காட்சியை கண்ட தூக்கிலிடுபவர் அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு தேவ சகாயத்தின் உள்ளிருக்கும் சக்தியை உணர்ந்து கொண்டார். அதனால் தேவ சகாயத்தை கொல்லாமல் அங்கேயே வைத்து அவர் பாதுகாத்தார். அந்த திறந்த வான்வெளியிலே விலங்குகளால் பூட்டப்பட்ட தேவசகாயம் 7 மாதங்கள் அப்படியே இருந்தார். அந்த சமயத்திலும் தேவசகாயம் தன்னுடைய பிரார்த்தனைகளை கைவிடவில்லை. அந்த இறைதாசனை காணவும் அவருடைய அருளை பெறவும் அங்கு நிறைய பேர்
மக்கள் வர ஆரம்பித்தனர். திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த அந்த தூக்கில் இடுபவருக்கும் அவரின் மனைவிக்கும் தேவசகாயத்தின் பிரார்த்தனையாலும் அருளினாலும் குழந்தை பேர் உண்டாயிற்று. பிரச்சனையில் தவிப்பவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் இயேசுவின் கருணையையும் அன்பையும் அருளையும் அவர் போதித்தார். தேவசகாயத்தின் பிரார்த்தனையாலும் அருளினாலும் நிறைய பேருக்கு சமாதானமும் மன ஆறுதலும் கிடைத்தது. இதற்கு பிறகு நிறைய பேர் இயேசுவை தனது இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த விஷயம் ராஜாவின் காதுகளை எட்டியது. தேவசகாயத்தை உடனே பெருவளையிலிருந்து ஆரல்வாய் மொழிக்கு கொண்டு சென்று காவலில் வைக்க மகாராஜா உத்தரவிட்டார். திருவிதாங்கூர் நாட்டின் வியாபார கேந்திரமாக விளங்கியது ஆரல்வாய் மொழி. நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் இந்த இடத்திற்கு தான் தேவ சகாயத்தை பெருவழியிலிருந்து கொண்டு வந்து இறுதியாக காவலிலும் வைத்தார்கள். காவல் கைதிகளை இந்த இடத்தில் ரகசியமாக கொலையும் செய்வார்கள். தேவ சகாயத்தை மரத்தில் கட்டி வைத்தார்கள். மிக கடுமையான வெயிலிலும் மிக கொடுமையான குளிரிலும் பட்டினியாலும் அவர் அவதிப்பட்டார். அப்பொழுதும் அவருடைய அருளை பெறவும் அவரை பார்க்கவும் பலரும் அந்த இடத்தை தேடி வர ஆரம்பித்தார்கள். வாய் பேச முடியாதவர்களை பேசவும் குழந்தை பேறு இல்லாதவர்களை குழந்தை பெற்றுக் கொள்ளவும் அவருடைய அருளை தேடி வந்தவர்களுக்கு பல்வேறு அதிசயங்களும் நடக்க ஆரம்பித்தது. யாரும் தேவ சகாயத்தை பார்க்க கூடாது என்ற கடுமையான கட்டளைகளை மீறியும் அந்த இடத்திற்கு மக்கள் அலைகடலென திரண்டு வந்தார்கள். அப்பொழுது தன்னை காண வந்த தன் மனைவியான ஞானப்பூவிற்கு ஆறுதலை கூறி விசுவாசத்துடன் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் கூறி வடக்கன் குளத்திற்கு போய் வசி என்று கூறினார். தேவ சகாயத்திற்கு ஜனங்களின் மத்தியில் ஏற்பட்ட செல்வாக்கினையும் அவர் நிகழ்த்தி காட்டிய அதிசயங்களினாலும் பல வகையான நோய்களை அவர் குணமாக்கியதை அறிந்தும் தளபதி ராமையாவும் அவரது கூட்டாளிகளும் அறிந்து கடும் கோபம் கொண்டனர். பல்வேறு இனிப்பான வாக்குறுதிகளை கொடுத்து ஆசை காட்டியும் மிரட்டியும் கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்களை திரும்பவும் தாய் மதத்திற்கு திரும்ப ராமையாவும் அவரது கூட்டாளிகளும் எடுத்த முயற்சிகள் வீணாகி போயிற்று. அதன் பிறகு ராமையாவும் அவரது கூட்டாளிகளும் மகாராஜாவிடம் சென்று தேவ சகாயத்தை பற்றி புகார் அளித்தனர். நிறைய மக்கள் இந்து மதத்தை விட்டு விலகி செல்வதாகவும் இப்படியே தொடர்ந்தால் நாட்டின் எதிர்காலத்திற்கே ஆபத்து என்று மகாராஜாவிடம் அவர் எச்சரித்தார். அதனால் மகாராஜா தேவ சகாயத்தை கொலை செய்வதற்காக தனி அதிகாரியை நியமித்து அவரிடம் உத்தரவும் இட்டார். தேவ சகாயம் மிக கொடூரமாக தாக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை. அதனால் கடும் பாறைகள் நிறைந்த காற்றாடி பாறைக்கு அழைத்து சென்று சுட்டுக் கொள்வதற்கு மகாராஜா உத்தரவிட்டார். ஆனால் தேவ சகாயமோ தான் இரத்த சாட்சியாக போவதை அறிந்து அதற்காக தயாராகவே இருந்தார். ஃபாதர் பிரான்சிஸ் கிளாமன் தாமஸ் என்பவர் தேவ சகாயத்திற்காக சிறப்பு பிரார்த்தனைகளை செய்து அவருக்காக வேண்டிக் கொண்டார். 1752 ஜனவரி 14 வெள்ளிக்கிழமை இரவு அன்று அவர் லேசாக கண்ணயர திடீரென்று விழித்தார். படை வீரர்கள் அவரை எழுப்பினார்கள். பலி கொடுக்க அழைத்துச் செல்லப்படும் மாட்டுக்குட்டியைப் போல் அவருடைய கைகளிலும் கால்களிலும் விளங்கிட்டு இரண்டு கைகளுக்கும் கால்களுக்கும் இடையே ஒரு நீல கம்பியை வைத்து விலங்குகளை கட்டி தூக்கிச் செல்வது போல் இரண்டு படை வீரர்கள் அவரை தூக்கிச் சென்றனர். அவ்வாறே அவரை காற்றாடி மலைக்கு தூக்கிச் சென்றனர். அப்பொழுது கை கால்களில் கட்டியிருந்த சங்கிலியால் சதை கிழிந்து ரத்தம் பீரிட்டு வந்தது. கல்வாரி மலையில் சிலுவையை சுமந்து இயேசுவை இறுதியாக அழைத்து சென்றது போல் தேவ சகாயத்தை தூக்கி சுமந்த அந்த பயணம் காற்றாடி மலையின் மேல் பகுதியை வந்து அடைந்தது. தன்னுடைய பயணம் முடிவடையப் போவதை உணர்ந்த தேவ சகாயம் அந்த இடத்தில் மலையில் முட்டி போட்டு பிரார்த்தனை செய்தார். பிரார்த்தனை முடிந்ததும் பிரார்த்தனை முடிந்துவிட்டது என்றும் தண்டனையை நிறைவேற்றலாம் என்றும் படை வீரர்களிடம் தேவ சகாயம் கேட்டுக்கொண்டார். அவர்கள் தேவ சகாயத்தை ஒரு பாறையின் மீது நிறுத்தி மூன்று வீரர்கள் சேர்ந்து தேவ சகாயத்தின் நெஞ்சை நோக்கி சுட்டார்கள். ஆனால் குண்டுகள் குறி தவறின.
அவரை கொல்லாமல் அரசனை காணச் சென்றால் அரசர் தங்களை கொன்றுவிடுவார் என்றும் அவர்களிடம் இரக்கம் காட்டுமாறு படைத்தலைவரும் படை வீரர்களும் தேவசகாயத்திடம் கேட்டுக்கொண்டனர். அவர்களுடைய பரிதாப நிலையைக் கண்டு இரக்கப்பட்டு மீதம் இருக்கும் குண்டுகளால் தன்னை திரும்ப சுடுமாறு கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து துப்பாக்கியிலிருந்து வந்த இரண்டு வெடிகுண்டுகள் அவரின் உடலில் துளைத்தது. கர்த்தரே, என்னை காப்பாற்றுங்கள். மாதாவே, என்னை காப்பாற்றுங்கள் என்று உரக்க கத்தியவரை தேவசகாயம் தன்னுடைய இன்னுயிரை நீத்தார். அப்பொழுது காட்டாடி மலையின் பாறையிலிருந்து ஒரு பகுதி கீழே விழுந்தது. அந்த சமயத்தில் பேரொளியுடன் மணி சத்தம் கேட்டது. அதன் பிறகு வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி தோன்றி மறைந்தது. அப்பொழுது அருகிலிருந்த ஆலமரத்தின் ஒரு பகுதி மஞ்சள் நிறமாக மாறியது. தேவசகாயத்தின் பூத உடலை யாரும் காணாமல் இருப்பதற்காகவும் காட்டு விலங்குகளுக்கு உணவாக வேண்டும் என்பதற்காகவும் காட்டிற்குள் உடலை வீசி எறிந்தார்கள். உடல் வீழ்ந்து கிடந்த இடத்திற்கு யாரையும் செல்ல வீரர்கள் அனுமதிக்கவில்லை. 5 நாட்கள் கழித்து அங்கு வந்த பக்தர்கள் உடல் வீழ்ந்து கிடப்பதை கண்டுபிடித்தார்கள். மிகுந்த மரியாதையுடன் கோட்டாறு புனித சவேரியா பேராலயத்திற்கு எடுத்து வந்து அடக்கம் செய்தார்கள். ஜனவரி 14 இரத்த சாட்சியாக இருந்த தேவசகாயம் 2022 மே 15 போப் பிரான்சிஸால் அருளாளராக அறிவிக்கப்பட்ட போது பாரத நாட்டிலிருந்து திருமணமான முதல் அருளாளராக தேவசகாயம் பெருமை அடைந்தார். வெறும் 7 ஆண்டுகள் மட்டுமே கிறிஸ்தவனாக வாழ்ந்து அதில் 4 ஆண்டுகள் சுவிசேஷத்தை அறிவித்து விவிலியத்தின்படி தொடர்ந்து வாழ்ந்து அதை தொடர்ந்து வந்த 3 ஆண்டுகள் கடுமையான தண்டனைகளை அனுபவித்து இறுதியில் இரத்த சாட்சியாக மறிப்பது சாதாரண விஷயமல்ல. சபையின் வரலாற்றில் மிகவும் அபூர்வமாகவே இப்படி ஒரு இரத்த சாட்சியை நம்மால் காண முடியும். மனிதர்களை விலங்குகளாக நடத்திய காலத்தில் அவர்களுடன் தேவசகாயம் சமபந்தி விருந்தை உண்டார். அவர்களை தன்னுடைய சகோதரர்களாகவே கருதி அன்பாகவும் நேசித்தார். இயேசுவின் அன்பும் வழிகாட்டுதல்களும் தான் தேவசகாயத்தை இந்த சமூகத்தில் விலக்கி வைக்கப்பட்ட தீண்டத்தகாத மக்களை தன்னுடைய சகோதரர்கள் போல் நேசிக்க வைத்தது. இயேசுவின் அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்தி தேவசகாயம் மறை சாட்சியாய் வாழ்ந்து மறித்தார். இன்று நாம் வாழும் இந்த சமூகத்தில் தேவசகாயம் நம்மிடம் வேண்டிக் கொள்வதும் இது மட்டும்தான். இயேசுவிற்காக மனித தன்மையுடன் உயர்ந்த விவிலியங்களை கடைபிடித்து வாழ வேண்டும். இந்த சமூகத்தில் அடக்கி வைக்கப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் இரட்சிப்பின் வழியையும் நீதியின் வழியையும் அன்பின் வழியையும் நாம் காண்பிக்க வேண்டும். அனைவரையும் நேசிக்க வேண்டும். அனைவருடனும் சம உரிமையுடன் பழக வேண்டும். இதைத்தான் இன்றைய காலகட்டத்தில் இப்புனிதர் நம்மிடம் கேட்டுக்கொள்கிறார். இடையந்தி ஸ்வர
தீரத வெடியாதி திருசுதனே பிரதினி பலியாடா நாதந்தி ஸ்நேஹ சந்தேஷம் மத்யஸ்தம் மே கணமே நீ தேவ சஹாயம்